நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா பாம்பன் பாலத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லா ஊருக்கும் அதாவது பாம்பனிலிருந்து மற்ற கடற்கரை இல்லாத எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து மீன் ஏற்றுமதி ஆகுறது எல்லாருக்குமே தெரியும். இங்க இருந்து எந்தெந்த ஊருக்கு தாத்தா மீன் ஏற்றுமதி ஆகுது? நாமக்கல், மதுரை, இந்த பாம்பன் ராமேஸ்வரத்துல பிடிக்கிற இந்த மீனோட சுவை வந்து ரொம்ப அலாதியா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ட நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் சாப்பிட்டவங்களுக்குமே இந்த பாம்பன் ராமேஸ்வரத்துல உள்ள மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா தெரியும். இது எப்படி வந்து பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து கடற்கரை அல்லாத மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி போகுது, எப்படி பேக்கிங் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பேக்கிங்
ஐஸ்வர்யா போய் அப்படின்னு
கம்பெனி எக்ஸ்போர்ட் டிரைவர். தாத்தா இந்த ஊர் மீன் ஏன் தாத்தா இவ்வளவு எல்லா ஊருக்கும் போகுது? மீன் ரேட்டா இருக்கு கேளுங்க. ஏன் தாத்தா இந்த ஊர் மீன் எல்லா ஊருக்கும் ஏற்றுமதி ஆகுது, என்ன காரணம்? இந்த ஊர்ல இல்ல. எனக்கு தெரிந்த தகவல்களே இந்த தாத்தாட்ட நான் கேட்டிருப்பேன். ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தாத்தாட்ட சில கேள்விகள் கேட்டிருப்பேன். தாத்தாவுமே வந்து நிறைய நல்ல பதில சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமையா
பேக்கிங் முடிஞ்சு ஒவ்வொரு ஊருக்கு வந்து மீன்களை ஏற்றி பெட்டிகள் தயாராக இருக்குது. இனிமேல் வந்து வண்டி வந்த உடனே அந்தந்த ஊர்களுக்கு இந்த வட்டி இந்த பெட்டிகள் வந்து கிளம்பிடும். இந்த பதிவு வந்து இதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.